हेलो फ्रेंड्स, वेलकम टू बेस्ट कुकिंग। इनकी नम्बर कनिंद वाड़पते तूक वीसम अवान केक दापर वांग एप्ली पाकल इतना ना वो मूँ वाड़पें अद रोम कनिंद वाड़पम नमकूट अब सापड़ा पड़ोना तूक वीस अंदर रोम कनीज पड़ते वो तूक वीसरादी इनमें अना वे नम्बर और सूपरान और केक से पड़ी मेल मटे वो नाम पड़े சின்ன சின்னமா அப்படியே கட் பண்ணிருங்க। பாருங்க, வாழைப்பழத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை இதல போட்டுறலாம். இதோட நம்ம என்ன பண்ணப் போறோம்னா ஒரு முட்டையை வந்து உடைச்சு இதல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இது எல்லாம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து நம்ம கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. பாருங்க, இப்போ நம்ம நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இதோட என்ன பண்றீங்கன்னா ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கங்க. அதாவது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துட்டா போதும். இப்போ இதல வந்து நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்துக்கறேன். அதையும் இதல ஆட் பண்ணிக்கங்க. அதோட வந்து நான் வந்து ஏலக்காவுடைய இங்க பாருங்க உள்ள இருக்க அந்த விதை எடுத்துங்க. மேல் உள்ள தோலை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அது மேல் உள்ள இருக்க விதையை மட்டும் எடுத்து நம்ம இதல சேர்த்துக்கலாம். இப்போ ना पड़ पड़े पाल और टम्लर எடுத்து வச்சிருக்கறேன். இந்த பால் வந்து நான் இப்ப அரை டம்ளர் பால் மட்டும் தான் ஊத்திக்கிறேன். இப்ப அரை டம்ளர் பால் வந்து நமக்கு ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. அதாவது மீடியமா இருக்கணும். ரொம்ப கெட்டியாவும் நம்ம அரைக்க கூடாது இத. அதனால வந்து உங்களுக்கு திரி ரொம்ப கெட்டியா இருந்துனா நம்ம பால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கங்க. பாருங்க, இப்ப நான் வந்து நல்ல வந்து மீடியமா வந்து நல்ல வந்து பால் ஊத்தி அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இத வந்து நம்ம ஒரு பவுல்ல ஊத்திக்கலாங்க. நாம என்ன பண்ணலாம், இத வந்து நீங்க பனானா இது மாதிரி சுகர் முட்டை இது எல்லாமே நீங்க என்ன பண்றா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸில அடிச்சிட்டு மாவு கூட நம்ம சும்மாவே ஆட் பண்ணி நல்லா எடுக்கலாம். ஆனா நீங்க இது மாதிரி மிக்ஸிலே போட்டுட்டீங்கனா உங்களுக்கு ஈஸியா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடும். பாருங்க, இப்ப எல்லாத்தையும் நம்ம ஊத்திட்டோம்ங்க. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வந்து கொஞ்சம் லிக்விடா இருந்தாதான் நமக்கு அது வந்து பான் கேக் வந்து நமக்கு நல்லா வரும். இப்போ என்ன பண்றீங்கனா இதல வந்து ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சம் போல salt மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா mix பண்ணிட்டு இத அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிரலாங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப இத வந்து நம்ம ஓபன் பண்ணிரலாங்க. பாருங்க, இப்ப நான் வந்து தோசை கல் வந்து காய வச்சிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனவனே நம்ம என்ன பண்றோம், ஒரு கரண்டி அளவு ஊத்திக்கங்க. இது வந்து ரொம்ப வந்து அகலமா ஊத்தணும் கிடையாது, கொஞ்சம் சின்னமா அது இல்லாம கொஞ்சம் தடிமனா ஊத்தணும்ங்க. அதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து மீடியம் फ्लेம்லயே வச்சுக்கங்க. நம்ம எண்ணெய் பட்டர் எது வேணா சேர்த்துக்கலாம். ஆனா ஆயில் இல்லாம கூட செய்யறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நான் இதல வந்து ஆயில் ஆட் பண்ற போறது இல்ல. இத கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு இத வந்து கொஞ்சம் ஒரு சைடு வந்து நல்லா வந்து ब्राउन कलर வந்தோட நாம திருப்பி விட்டுறலாம். பாருங்க, இப்படி பாருங்க கொஞ்சம் நமக்கு ஒன் சைடு வெந்திருக்கு. இப்போ இத வந்து நம்ம திருப்பி போட்டுறலாம். இப்போ இதும் கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நம்ம இந்த சைடு நல்லா வெந்தவளோ எடுத்துறலாங்க. பாருங்க, இந்த சைடு நமக்கு நல்லா வெந்திருச்சு. இப்போ இத எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்ல வச்சிரலாங்க. இந்த மாதிரி ஊதி ஊதி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நமக்கு பழத்தை வந்து வீணா நம்ம கீழே போடாம அதை வச்சு சூப்பரான நம்ம வந்து பான் கேக் ரெடி பண்ணிட்டோங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ வியூவர்ஸ்.